சன் டிவியில் ஒளிபர பாக்கெட் இருக்க கண்ணான கண்ண சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராகுல் ரவி நடிச்சிட்ருக்கார். யுவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இப்போ இவர் சீரியல்லேருந்து விலக போகிறாரா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் இப்போதைக்கு எதிரும் புதிருமான சில கதைகளும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இதை பார்த்த பல்வேறு ரசிகர்களுக்கும் தொடர்ச்சியான கேள்விகள் இருந்த வண்ணமாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியாகிற ப்ரோமோ எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸாகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த வகையில் இப்போ ஒரு தெளிவான விளக்கம் இதை பற்றி நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான். அதாவது சமீபத்தில் இந்த சீக்வன்ஸஸ் சீரியலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க டெத்தான மாதிரி காட்டுறாங்க. ஆனால் யுவாவையும் காணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை யுவாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் டவுட் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை பற்றி ஒரு கன்ஃபார்மான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது யுவா கிடையாது அப்படிங்கிறதா. ஆக்சுவலாக நம்ம ராகுல் ரவி அவர்கிட்டே நேரடியாக கேட்டப்போ ஸோ அவர்கிட்டேருந்து கிடைச்ச தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ வந்து சீரியல்லேருந்து விலகலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சீரியல்லேருந்து விலகிட்டால் இந்த சீரியலோட முக்கியமான மெயின் பில்லர் யுவாவும் மீராவும் தான். ஸோ அண்ட் அவங்க அதாவது இவங்களை பிரிச்சுட்டா சீரியலோட கதைக்களம் ரொம்பவுமே டவுன் ஆகிடும். ஸோ டிஆர்பியும் வர வர ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கு இம்பாசிபிள் அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக எந்த ரசிகர்களும் இதை பற்றி குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கதைக்களம் மட்டுமே தான் தவிர இது வேறு யாராச்சும் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யுவா அப்படிங்கிறவர் வந்து இந்த கதாபாத்திரத்தில் வேற ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கணும், அங்கே ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கணும், ஸோ அந்த மாதிரி சீக்வனாக தான் இருக்கும். ஆனால் இறந்தது யுவா கிடையாது அப்படிங்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யுவாவை காணும் அப்படிங்கிறது டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கதைக்களமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.